गाइस वेलकम बैक टू आवर चैनल दिस इज क्रेजी और नम चैनल पुसा வந்து மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஒரு தடவை தட்டிடுங்க ஓகே गाइस வீடியோக்கு போலாம் ஓகே गाइस இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ ஆப்டிமா எச்எக்ஸ்ோட வீடியோ போட போறோம் எதுக்காக போட போறோம்னா யாருமே தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் அப்படிங்கற ஒரு இதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடணும்னு ஏனா ரொம்பவே தலவலி ஏற்படுத்துற ஒரு வண்டி அதாவது மழை டைம்ல அதனால சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை போன வீடியோல சொல்லிருப்பேன் இந்த பிரேக் கூட இந்த இடம் வந்துட்டு நம்ம பிரேக் பிடிக்கும்போது ஸ்ட்ரக் ஆகுது அதாவது தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சுனா பிரேக் ரொம்பவே மோசம் ரெண்டு பிரேக்குமே சுத்தமா வேலைக்கே ஆகாதுங்க பாருங்க சும்மா தான் இருக்கு பிரேக் அப்படிங்கிறது வேலைக்கே ஆகாது இந்த பார்ட் வந்து உடைஞ்சிடுச்சு ஆல்ரெடி இந்த இந்த பார்ட் வந்து உடைஞ்சிடுச்சு இந்த கப் இருக்குல இதுக்கு வந்து 900 ரூபாய் பில் போட்டானுங்க மழை வேற வருது எப்படி வீடியோ பண்றதுல சோ இது வந்து பிரேக்கிங் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு பேக் பிரேக் என்னன்னா தண்ணி பட்டுச்சுன்னா சவுண்ட் கடமடா கடமடான சவுண்ட் போடுது வண்டி ஓட்டுற இடத்துல நம்ம கேவலமா ஒரு ஃபீல் ஆகுது பிரேக்கும் சுத்தமா பிடிக்கிறது இல்ல பிரேக்கிங் பத்தி கேட்டனா அவங்க டைட் வச்சு தான் விட்டுறாங்க பிரேக்கிங் பொறுத்தவரை ரொம்ப மோசமானது அதுக்கப்புறம் பில்ட் குவாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரொம்ப மொக்கையான ஒரு பிளாஸ்டிக்லாம் தான் இருந்துச்சு நான் இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா அந்த லைட்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி ஒரு வண்டி வாங்கி ஒரு 6 மாசத்துக்கிட்ட தான் ஆக போகுது அதுக்குள்ள மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு அதே மாதிரி இந்த லைட்டுக்குள்ள இருக்கிற இந்த கார் அந்த சில்வர் கோட்டிங்லாம் உடையுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி மைலேஜ் டிராப் ஆகுதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவ்வளவு நாள் ஓட்டி பின்னாடியும் பாருங்க மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு மைலேஜ் டிராப் ஆகுதான்னு கேட்டிருந்தீங்க மைலேஜ் வந்துட்டு நான் சர்வீஸ் விடுறது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வரல 150 பிளஸ் மைலேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனால் சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 50 கிலோமீட்டர் ஒரு பேட்டரிக்கு வந்துட்டு எனக்கு 75 பிளஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் மைலேஜ் சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணானுங்கன்னு தெரில என்ன டியூனிங் பண்ணானுங்கன்னு தெரில சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு 40 கிலோமீட்டர் தான் கொடுக்குது வெறும் 40 கிலோமீட்டர் தான் கொடுக்குது பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இசியூ போர்டில் சகதி அடிக்குது அந்த அளவு தான் கீழே கவரிங் கொடுத்துருக்கானுங்க ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதுக்குள்ளலாம் தண்ணி ஏறிக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி செகண்ட் பேட்டரி வைக்கிற பிளேஸ்லையும் இந்த பேட்டரிக்கு கீழே இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழேயும் தண்ணி வருது ஸோ நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி இந்த இதில் ஒரு பிரச்சனை கொடுத்துருந்தானுங்க இந்த ஒயர் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஒயர் கீழேருந்து வருதா இதை வந்துட்டு மேலேயே கொடுத்து வச்சிட்டானுங்க இது ஆக்சுவலாக கீழேருந்து வரணும் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இது சர்வீஸ் போயிட்டு வந்தன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த நாளே ஏதோ பண்ணி விட்டானுங்க ஒர்க் ஆகலைன்ட்டு அப்புறம் நான் பார்த்துருப்பேன் அந்த ஒயர் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கல அப்படின்ட்டு ஸோ சர்வீஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான ஒரு சர்வீஸ் தான் ஸோ ஹீரோ சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளி வேஸ்ட்டு நீங்கள் சர்வீஸ் வந்துட்டு வெளியே நீங்களே வீட்டில் வச்சு கூட பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரீ சர்வீஸ்னு போடுறது மட்டும்தான் ஃப்ரீ சர்வீஸ்னு போட்டிருக்கானுங்க பட் சர்வீஸ்க்கு 150 ரூபா சார்ஜ் வாங்குறானுங்க அது போக கண்டிப்பாக நிறைய ஏதாச்சும் ஒரு பொருள் உங்களை மாற்ற வச்சிடறானுங்க இன்னொன்று என்னென்னா இந்த சுவிட்சும் எனக்கு போயிடுச்சு ஆல்ரெடி இப்போ ரெண்டாவது சுவிட்ச் மாற்றிருக்கேன் அதுவுமே எனக்கு போயிடுச்சு திரும்ப இதுதான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி ஓட்டலாம் அதாவது நீங்கள் தண்ணிக்குள்ளே ஓட்டினா மழை டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது என்ன பிரச்சனைனா மைலேஜ் அடி வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது தண்ணிக்குள்ளே ஓட்டுறதுனால உங்களுக்கு ஒரே பிரச்சனைனா ட்ரம் ரெண்டு பிரேக்குமே ட்ரம் பிரேக் அப்படிங்கிறதுனால ரெண்டு பிரேக்குக்குள்ளேயும் தண்ணி போய் பிரேக் சுத்தமாக பிடிக்கிறதில்ல அப்படியே பிடிச்சாலும் பிரேக் உடஞ்சிடுது புரியுதா ஃப்ரெண்டில் உள்ள அந்த கப்பு உடஞ்சிடுது தேவையில்லாமல் தண்டத்துக்கு உங்களுக்கு ஒரு 900 ரூபா செலவாகுது ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே சொல்ல நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது மாதிரி இந்த வண்டி ஓடுறதுக்கு லைசன்ஸ் வேணுமான்லாம் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சவுண்டு போடுது அது மாதிரி மெயினாக இந்த ஹேண்டில் பேர் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ஹேண்டில் பேராக இருக்குது எனக்கு என்ன இதுன்னே தெரில வண்டி ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவோம் சும்மா ஓட்டிகிட்டு இருக்கும்போது டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் யாருக்கும் செய்யுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அது மாதிரி இந்த பிரேக்கிங் வந்துட்டு மலையில் நிறைய பேர் வந்துட்டு சவுண்டு போடுது பிடிச்சி ஓடுது அந்த மாதிரி சொல்லி அது எல்லாருக்குமே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு நான் என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னா ஏன்னா வண்டியை பொறுத்தவரை ஓகே பட் இந்த ஃப்ரெண்டில் இருக்க வீலை நான் கழட்டிட்டு வேற இதே சைஸில் இருக்க வேற ஒரு ஸ்கூட்டியோட வீல் எடுத்து போட்டு டிஸ்க் மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கேன் இல்லாட்டி நார்மல் பிரேக்காக இருந்தால் கூட நம்ம நார்மல் ஸ்கூட்டியில் இருக்க பிரேக்ஸ் வந்துட்டு பிடிச்சி மழை டைம்லலாம் இந்த மாதிரி ஓடுனது பிரச்சனை இல்லை ஓடாது இந்த மாதிரி ஸோ நான் வந்து நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம் வாங்கி போட்டு ஓட்டலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஏன்னா ஒரு 2000 ரூபாய் சைன்ஸ் வாங்கினா ஒரு 2000 ரூபாய் மாற்றுறது எல்லாம் சேர்த்து வரும் ஸோ அதில் அது மாதிரி இந்த கப்புக்கெல்லாம் தண்ணி போகுமான்னு கேட்டிங்கன்னா போகலை அது மாதிரி புது டயர் காய்ஸ் புது டயரு வண்டிக்கு புது டயரே எனக்கு பஞ்சர் ஆகி நின்றுச்சு ஸோ டயரோட குவாலிட்டியும் அந்த மாதிரி தான் இருக்குது வேறு என்னலாம் சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் தான் எனக்கு இந்த இதில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சது இந்த பிரேக்கிங் மோசமான ஒரு பிரேக்கிங்காக இருக்குது
சுத்தமாக பிரேக்கே இல்லை கைஸ். ஒன்று பிடிச்சி ஓடுது, பிடிச்சி ஓடுறதுனால கூட மைலேஜ் ட்ராப் ஆகிருக்கலாம், ஏன்னா மழை டைம் அப்படிங்கிறதுனால பிடிச்சி ஓடுது. அவனுங்கக்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம், சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே மைலேஜ் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இந்த இதுதான். ஏன்னா சர்வீஸ் விட்டுறது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ், நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். ஏன்னா நான் ஃபுல்லாகவே நல்லதாக பற்றி நல்லதே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ட்ராபேக்ஸும் சொல்லணும்ல, ஏன்னா என்ன ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் ரியாலிட்டியில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆப்டிமம் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நிறைய நான் வீடியோவே போடலை என்னோடய சேனலை பொறுத்தவரை. இப்போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும், 11,074 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 11,074 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன பிரச்சனை வரும். ஏன்னா ஹீரோ ஆப்டிமா வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. சர்வீஸ் மட்டும் பக்காவாக பண்ணானுங்கன்னா பக்காவாக இருக்கும். அதாவது இந்த பிரேக்கிங் மட்டும், டிஸ்க்குக்கு என்றைக்கு ஃப்ரண்ட் பிரேக் மாற்றுறானுங்களோ, பேக் ட்ரம் பிரேக் என்னைக்கு கிளியர் பண்ணி விடுறானுங்களோ, அன்னைக்கு வந்துட்டு இந்த வண்டி எல்லாருமே வாங்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு வாங்கி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, வேறு ஒரு வண்டியோட டிஸ்க்கு எடுத்து போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு இதில் வந்துட்டு ஆயில் சீல் வந்துட்டு லைட்டாக ஆயில் கசி ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும், ஆயில் லைட்டாக ஆயில் சீலில் வந்துட்டு தெரியுதா, ஆயில் லைட்டாக கசியுது. ஸோ இந்த மாதிரி தான் குவாலிட்டி. அது மாதிரி கீழே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே அடிப்படுறது இருக்குது, ஏன்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்துட்டு 16 இன்ச் போட்டிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 16 இன்ச் வீலுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 12 இன்ச் நினைக்கிறேன், 90-க்கு 12 தான் போட்டிருக்கானுங்க. ஸோ இதே சைஸில் நம்ம வந்துட்டு வேறு வண்டி, வேறு ஸ்கூட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்கூட்டியோட ரிம்மை எடுத்து இதுக்கு போட்டு அதோட பிரேக்கை செட் பண்ணி நம்ம ஓட்டுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரேக்கிங் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு பிரேக்காச்சும் நல்லாயிருக்கணும். பேக் பிரேக் நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு மாற்ற முடியாது. இதே சைஸ்க்கு கப்பு வந்துட்டு வேறு வண்டியோட அது கிடைக்குமா அப்படிங்கிறத தெரில. எதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா பேக் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீல் ஃபுல்லாகவே மோட்ரு அப் மோட்டர் இருக்குது. ஸோ இதை மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை தான். ஸோ அதுக்காக தான் ஃப்ரண்ட் பிரேக்கை மாற்றி, ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கே நம்ம பிடிச்சி ஓட்டினாலே நம்ம நல்லா தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கை மாற்றி ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் வண்டி பற்றின டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், எல்லாமே நல்ல விதமாக சொல்லியிருப்பேன். சர்வீஸ் ரொம்ப ஹோஸ்ட்டு, இதை நான் வந்து கிளியராக சொல்லுவேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.